ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஓட்ஸ் எல்லாம் செய்ய போகிறேங்க. ஓட்ஸ் எல்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் ஜில்லா செய்ய தேவையான பொருட்களாக பார்க்கலாம். ஒரு தக்காளி, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு கேரட், சின்ன சைஸ் கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கோங்க. நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், அரை கப் தயிர், ஒரு பச்சை மிளகாய், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கப் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கோங்க. அரை கப் அளவு கடலை மாவு, நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயே அரை கப் அளவு கடலை மாவு, அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு. ஒரு பவுலில் ஒரு கப் ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே அரை கப் கடலை மாவு, தயிர், ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம தயிர் எடுத்த அந்த கப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கோங்க. ஒரு கப் அளவு வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீதி இருக்க வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்தளவுக்கு திக்காக தான் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு வந்து நல்லா கெட்டியாயிருக்கு. இப்போ இதில் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. குடமிளகா, முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடமா இப்போ கூத்தில் இருக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் தடவை இருக்கேங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பேட்டரை வந்து லைட்டாக அடம் ஊற்றிட்டு ரொம்ப தேய்க்கக்கூடாது, லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு சுடுங்க. இப்போ இதில் ஓரங்களில் மட்டும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஓரங்களையும் மேலேயும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு வச்சுங்க. போட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே போல் எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி லைட்டாக தான் தேய்ச்சி விடணும், கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணுங்க. நெய்க்கு
பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஒருத்தர் நல்லா வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சுங்க, எடுத்துடலாம். ஓட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி உணவுல எடுத்துக்கலாம். ஓட்ஸ் இல்லாவை வெறுமனே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு பரிமாறலாம். தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நான் இன்னைக்கு தக்காளி தொக்கு கூட ஓட்ஸ் இல்லாவை பரிமாறுறேங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.